ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இப்படி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ரெக்யூர்மெண்ட், அதாவது ஜாப் ரெக்யூர்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ வேகன்சி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப்லேருந்து ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் ரெக்யூர்மெண்ட்டுக்காக அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 5008 வேகன்சி இதில் வந்து காலியாக இருக்குது அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து, ஸோ இதோடைய டேட் பார்த்தீங்க அப்படின்னா 7/9/2022 27/9/2022 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ், அதாவது கிளர்க்கு போஸ்டிங்காக அவங்க வந்து ரெக்கமெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ போஸ்ட், என்ன ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து நிறைய போஸ்ட்ஸ் வந்து இருக்காங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்றதுல, அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 355 போஸ்ட்டுக்கான ரெக்யூர்மெண்ட்டை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டி பேஸிஸ் எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 67, எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 4, ஓபிசி பார்த்தீங்க அப்படின்னா 96, இடபிள்யூசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35, ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எம்பிசி எஸ் எல்லாமே இந்த ஜென்ரல் கேட்டகரி இருக்கவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம் 153 போஸ்ட்டுக்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 355 வேகன்சி வந்து இதில் விட்டுருக்காங்க. ஸோ எஸ்பிஐ பேங்க்கு, ஸோ எஸ்பிஐ பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது ரெக்யூர்மெண்ட்டு. ஸோ இதில் யார் என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 01/8/22 படி உங்களுக்கு வந்து 28 வயசு, அதாவது 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் தான் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ மற்ற அதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ், ஸோ 28லேருந்து 5 இயர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஓபிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸ், பிடபிள்யூடிக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 இயர்ஸ், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 இயர்ஸ். ஸோ அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ், ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன், ஸோ என்ன பேசிக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து எனி டிகிரி, ஸோ எனி டிகிரியை முடிச்சிங்க அப்படின்னா இந்த பேங்க் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஸோ இது குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். ஸோ ரெண்டு எக்ஸாம் இருக்கும், ப்ளீமரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாம்ஸ் இருக்கும். ப்ளீமரியில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் தான் மெயின் எக்ஸாம்ஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ப்ளீமரி எக்ஸாம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து டெஸ்ட் ஆஃப் 100 மார்க்ஸ் வில் பி கண்டக்டட் ஆன்லைன், த டெஸ்ட் வில் பி 1 hour டியூரேஷன், கன்சிட் 3 செக்ஷன் ஆஃப் ஃபாலோடு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 1 hour எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங் ஆப்டிடியூட். ஸோ இந்த மூணு சிலபஸில் தான் உங்களுக்கு குவஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் குவஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இங்கிலீஷ் நாலேஜில் வந்து 30, நியூமெரிக்கலில் வந்து 35, ரீசனிங்கில் 35. ஸோ 100 குவஸ்டின்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் மார்க்கு 100. உங்களுக்கு வந்து இதுக்கு 20 மொத்தம் டோட்டலாக 1 hour வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும். ஸோ அதேமாரி ஆஃப் அதாவது கால் மார்க், அதாவது 1/4 மார்க்கில் வந்து உங்களுக்கு 4 குவஸ்டின்ஸ் தப்பாக இருந்தது அப்படின்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு ஆஃப் மார்க் வந்து லெஸ் ஆகும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம்ஸ். ஸோ மெயின் எக்ஸாம்ஸும் அதேமாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரீமரி எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து மெயின் எக்ஸாம்ஸை நீங்கள் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். ஸோ இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் குவஸ்டின்ஸ் 50, இதில் மொத்தம் 190 குவஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 200. இது வந்து 2 hours அண்ட் 40 minutes வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்ஸ் வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, குவஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ். ஸோ இந்த மூணு லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மூணு லாங்குவேஜில் நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ஜாபுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்றதையும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,900 தான் இது உங்களுக்கு வந்து, ப்ளஸ் அலோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இஎஸ்எம், ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அதுவே அதர் கேஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 750 rupees வந்து இதுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி உங்களுக்குலாம் சார்ஜஸ் கிடையாது. ஜென்ரல் கேட்டகரி ஓபிசிஇ டபிள்யூஎஸ் அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா 750 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ bank.sbi.com/carrier அப்படின்ற வெப்சைட், அப்படி இல்லை அப்படின்னா www.sbi.co.in/carrier அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அதாவது அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ உங்களுடைய ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ், டிகிரி படித்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ, சிக்னேச்சர், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வேலிட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டிகிரி தான் முடிச்சிங்க அப்படின்றதுக்கான வேலிட் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் எந்தெந்த சென்டரில் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, ஸோ மதுரை, ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எங்களுக்கு எந்த சென்டர்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படிலாம் அப்ளை பண்ணணும், ஸோ ஃபோட்டோ சைஸ் என்ன, ஃபைல் சைஸ் என்ன, டைமென்ஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 20 days தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ இதில் வந்து என்னென்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு இது வந்து டெமோ வீடியோ வேணும், அதாவது எப்படி அப்ளை பண்ணணும் வீடியோ வேணும் அப்படின்னா நீ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக 7/9/2020 லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 27/9/2022. ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.